ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெர்மினல் கமெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளியர், திஸ் இஸ் யூஸ் டு கிளியர் யுவர் ஸ்க்ரீன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிட், எக்ஸிட் அவுட் ஆஃப் த ஷெல் டெர்மினல் ஆர் ஏ யூசர் செஷன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட், த ஸ்கிரிப்ட் கமெண்ட் ஸ்டோர்ஸ் டெர்மினல் ஆக்டிவிட்டீஸ் இன் ஏ லாக் ஃபைல் தட் கேன் பி நேம்டு பை ஏ யூசர் வென் ஏ நேம் இஸ் நாட் ப்ரொவைடட் பை ஏ யூசர். த டிஃபால்ட் ஃபைல் நேம் டைப் ஸ்கிரிப்ட் இஸ் யூஸ்ட். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு சொல்லி என்னோட இன்ஸ்டன்ஸ்ல காமிக்கிறேன் வாங்க. So this is my instance. So இப்போ நான் ரேண்டமாக கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரு பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பேஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல். ஓகே, ஸோ இந்த டெர்மினலை வந்து நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா யூ கேன் மென்ஷன் த கிளியர் கமெண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டெர்மினல் வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் தேர் இஸ் எ ஷார்ட்கட் ஃபார் திஸ் கிளியர் கமெண்ட். ஸோ என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அகேன் ரேண்டமாக ஒரு சில கமெண்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட பேஜ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஜஸ்ட் யூ கேன் ப்ரெஸ் கண்ட்ரோல் எல், திஸ் இஸ் அ ஷார்ட்கட் டு கிளியர் யுவர் டெர்மினல். அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஸ்கிரிப்ட். நெக்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸிட். ஸோ எக்ஸிட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டூப்ளிகேட் செஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸிட் கமெண்ட் கொடுக்குறேன், என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. லாக் அவுட், தேர் ஆர் ஏ ஸ்டாப்டு ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. எகெயின் நான் எக்ஸிட் கொடுக்குறேன். ஸோ என்னோட டெர்மினலே வந்து லாக் அவுட் ஆயிடுச்சு. So that's why we have opened the another terminal. Okay, so next நம்ம இன்னொரு யூசர் குள்ள போயிடலாம், sudo su அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராம்ப்ட்ல நம்ம எந்த யூசரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நவ் ஐ மீன் ரூட், தேர் இஸ் அ கமாண்ட் டு செக் விச் யூசர் ஆர் யூ நவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் இஸ் மை கரண்ட் யூசர். ஸோ இந்த யூசர்ல இருந்து நம்ம வெளியே வரணும்னா ஜஸ்ட் யூ கேன் மென்ஷன் எக்ஸிட் கமாண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்ல இருந்து நம்ம உபுண்டு யூசருக்கு ஸ்விட்ச் ஆயிட்டோம். ஸோ எகெயின் நவ் மை கமாண்ட் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ உபுண்டுவாக இருக்கும். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த ஸ்கிரிப்ட் கமெண்ட். ஸோ ஸ்கிரிப்ட் பக்கத்தில் நீங்கள் லாக் ஃபைல் நேம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் லாக் ஃபைல் நேம் மென்ஷன் பண்ணலனாலும் அதுவே டீஃபால்ட்டாக ஒரு நேம் எடுத்துக்கும். ஸோ நான் லாக் அண்டர் ஸ்கோர் ஃபைல் அப்படின்னு சொல்லி லாக் ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஸ்டார்டட் அவுட்புட் லாக் ஃபைல் இஸ் லாக் ஃபைல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொஞ்சம் ரேண்டமான கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட் நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி கமெண்ட் மூலிமா இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கமெண்ட்ஸ் ரன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ நான் ஐ எம் கோயிங் டு மென்ஷன் எக்ஸிட். ஸோ எக்ஸிட் கொடுத்தா இப்போ பாருங்கள் ஸ்கிரிப்ட் டன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் எல்எஸ் ஹைஃபன் எல் கொடுக்குறேன். ஸோ நமக்கு ப்ரீவியஸாகவே நான் எல்எஸ் கொடுக்கும்போதே நமக்கு லாக் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுக்கும். ஃப்ரம் திஸ் டைம் இட் வில் பி ஹாவ் அ லாக் ஆஃப் யுவர் எவ்ரி கமெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இனிஷியலாகவே ஸ்கிரிப்ட் லாக் ஃபைல் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோடனே ஸ்கிரிப்ட் ஸ்டார்டட் அண்ட் ஆல்சோ நம்மளோட டைரக்டரியில் வந்து லாக் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுக்கும். ஸோ ஃபைல் க்ரியேட் ஆனதுலேருந்து இட் வில் பி ஸ்டோரிங் எவ்ரி கமெண்ட்ஸ் வாட் எவர் யூ ஆர் என்டரிங். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம எக்ஸிட் கொடுத்தோடனே ஸ்கிரிப்ட் டன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ ஹியர் ஆஃப்டர் இட் வில் நாட் பி ட்ராக்கிங் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ நம்ம கேட் கொடுத்த அந்த லாக் ஃபைல்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க கேட் லாக் ஃபைல் நம்ம கொடுத்ததுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன ரன் பண்ணியிருப்போம், எல்எஸ் ஹைஃபன் எல்டிஆர் அண்ட் பிஎஸ் ஹைஃபன் இஎஃப் பிஎஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி கமெண்ட் அண்ட் அட் லாஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸிட். ஸோ எக்ஸிட் வரைக்கும் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெர்மினல் கமெண்ட்ஸ் பற்றி பார்த்துருப்போம். ஸோ ஐ திங்க் இட் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஹாவ் எ நைஸ் டே. இஃப் யூ லைக் மை வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.